அன்பார்ந்த ஹாஜிகளை, நாம் இப்ப உம்ராவுக்காக வேண்டி வந்திருக்கிறோம். உம்ராவுடைய அத்தனை அமல்களையும் செஞ்சிட்டோம். உம்ராவை விட பெரியதுதான் ஹஜ் என்பது. இப்ப நாம உம்ராவில் என்ன செஞ்சோமோ அதெல்லாம் ஹஜ்லையும் வந்துடும். ஆனா ஹஜ்ல அதிகப்படியான அமல்கள் என்று பார்த்தீர்களே ஆனால் இப்ப அந்த ஹஜ்ஜினுடைய அமல் செய்யக்கூடிய இடங்களைத்தான் நாம இப்ப நோக்கி சென்று கொண்டிருக்கணும். அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ் வல் அரஃபா. ஹஜ் என்று சொன்னாலே அரஃபா என்ற மைதானத்திலே தங்குவதுதான் ஹஜ் ஆகும் என்று சொல்லியிருக்கிறாங்க. குல்ஹஜ் மாதத்தில் பிறை எட்டுக்கு ஹாஜிமார்கள் தயாராகி ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்து, இது போன்று இஹ்ராம் நீங்கள் இப்ப கட்டியிருக்கதை போல இஹ்ராம் கட்டிக் கொள்வார்கள். ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்து வந்து மினாவிலே தங்கிட்டு பிறகு ஒன்பதாம் நாள் நாம் அங்க ஊர்ல பெருநாளைக்கு முதல் நாள் அரஃபா நோன்பு வைப்போம் பாத்தீங்களா. அந்த நாளையில இங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பெரிய இடம், ஒரு மைதானம் இருக்குது, அந்த மைதானத்துக்கு பேர் தான் அரஃபா. வனாந்தரம் ஒரு இன்னைக்கு நிறைய மரங்கள் வச்சு அதை என்ன செஞ்சுட்டாங்க, நல்ல நிழல் தரக்கூடிய இடமாக ஆக்கிட்டாங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு எட்டிய தூரம் வெறும் பொட்டல் தான், எந்த ஒரு நிழலுமே இருக்காது அந்த மைதானத்துல. அந்த மைதானத்திற்கு அரஃபா என்று பெயர். யாரெல்லாம் எத்தனை லட்சம் ஹாஜிகள் நாம கேள்விப்படுறோம், 50 லட்சம் கூடுகிறார்கள் கொரோனாவுக்கு முன்னாடி வரையிலையும். இப்ப போன வருஷத்துல ரொம்ப ரொம்ப விசா கம்மியா கொடுத்தே 10 லட்சம் என்பதாக சொன்னாங்க. 10 லட்சம் ஹாஜிகள் வந்தாங்க இந்த ஹஜ்ஜில் கூடினாங்க. அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா செய்தியில வெறும் 10 லட்சம் 5 லட்சம் தான் சொல்லுவோம், 6 லட்சம் தான் சொல்லுவோம். ஆனா 50 லட்சம் ஹாஜிகள் கூடக்கூடியது. அத்தனை ஹாஜிகளும் இந்த அரஃபா மைதானத்துல வந்து தங்கணும். ஒன்பதாம் நாள் காலையிலிருந்து சூரியன் மறையும் வரையில இந்த அரஃபா மைதானத்திலே தங்கி இருக்க வேண்டும். யார் ஒருவர் 20 லட்சம் 10 லட்சம் செலவழிச்சு ஹஜ்ஜுக்கு வந்துட்டு அந்த ஒன்பதாவது நாள்ல அரஃபா மைதானத்துக்கு வரல, ரூம்ல போய் படுத்துட்டாரு, அல்ல வேற எங்கேயாவது கடைவீதிக்கு போயிட்டாரு, ஜித்தாவுக்கு போயிட்டாரு, மதீனாவுக்கு போயிட்டாருன்னு சொன்னா அவருடைய ஹஜ்ஜு கூடாம போயிடும். ஒரே ஒரு நாள் வந்து அரஃபாவுல தங்கலைன்னு சொன்னா, அதான் சொன்னாங்க ஹஜ் அல் அரஃபா. ஹஜ்ஜினாலே அரஃபாவுல வந்து கண்டிப்பா தங்கணும். அரஃபால யார் மிஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஹஜ்ஜு கிடையாது, அவங்க ஹாஜியாக மாட்டாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அந்த ஒன்பதாவது நாள் ஹாஜிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அரஃபா. அந்த எல்லை மைதானத்துக்கு ஒரு எல்லை போட்டிருக்காங்க, ரவுண்ட் பார்டர், அந்த பார்டருக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்களுடைய ஹஜ்ஜினுடைய முதல் அமல் நிறைவேறும். இப்ப ஹஜ்ஜுக்கு வந்தவங்கல்ல சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல பெட்ல இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த ஒன்பதாவது நாள் எட்டாவது நாள் என்ன செய்வாங்க, பெட்ல இருப்பாங்க, ஐசியூல கூட இருப்பாங்க ஹாஜிகள். இப்ப அவங்களுடைய ஹஜ் நிறைவேறணும்ல, அரஃபாவுக்கு வரலைன்னா அவங்க எத்தனை லட்சம் வந்து செலவழிச்சிருந்தாலும் என்ன செய்ய முடியாது, ஹாஜி ஆக முடியாது. அதற்காக வேண்டி சவுதி கவர்மெண்ட் என்ன செய்யறாங்கன்னா, ஐசியூல இருந்தாலேமே சரி, அவங்களை அப்படியே அழகாக என்ன செய்வாங்க, ஹெலிகாப்டர்ல வச்சு தூக்கிட்டு வந்து அப்படியே அரஃபா மைதானத்தை சுத்த வைக்கிறாங்க மேல. அந்த பருள் நிறைவேறணுங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய முயற்சி பாருங்க. அந்த அரஃபாவுல தங்கணும். அரஃபா என்பது ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அறிமுகமாகுதல், அறிந்து கொள்ளுதல், ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக் கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல்ங்கிறது தான் அரஃபா. ஆதிபிதா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் சுருக்கத்துல அவங்களை படைச்சான், சுருக்க வாழ்வை கொடுத்தான், அவங்களுடைய விழா எலும்பிலிருந்து அன்னை ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை படைச்சான், இருவரையும் சொர்க்கத்துல என்னுடைய ஹலீஃபாவாக சொர்க்க வாழ வாழுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாழ செய்திருந்தான். ஒரே ஒரு கட்டளை இட்டான், இதோ இந்த மரத்தை பாருங்க, இந்த மரம் பக்கத்துல கூட நெருங்க கூடாது, அதனுடைய கனியோ மிகவும் புசிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தான். மரத்தை காட்டி இந்த மரத்து பக்கத்திலே போக கூடாது, அப்படியே பக்கத்துல வந்துட்டாலும் என்ன செய்யக்கூடாது, அந்த பனி அந்த கனியை பறிச்சு சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டளை அல்லாஹ்வுடையது. மற்ற எல்லாம் நீங்க போகலாம், சொர்க்கத்துல எங்க வேண்டாலும் ஆனந்தமா இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் புசிக்கலாம், நீங்க சுகபோகமா இருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அனுமதித்து இருந்ததுல ஒரு நாள் அப்படியே சுத்திக்கிட்டு வரக்கூடிய நேரத்துல ஹவ்வா மாலிஸ்லாம் தனியா இருக்கக்கூடிய நேரத்துல அந்த மரம் என்னவென்று சொன்னால் கோதுமை மரம் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தா அது ரெண்டு செடியா போச்சு, சின்னதா போச்சு, கோதுமையும் சின்னதா தானிய அளவுல வந்துருச்சு. ஆனா சொர்க்கத்துல உள்ளது பெரிய மரமாகவும், பார்ப்பதற்கே அந்த மரம் ரம்மியமானதாகவும், அதனுடைய கனியோ கலரோ அவ்வளவு அழகானதாகவும் இருந்ததாகவும், அதை நோக்கி ஷைத்தான் சொர்க்கத்துல இருந்தா
அவனுடைய எதிர்ப்புல நாம அல்லாஹ் நம்மள மனசனம் படைச்சிட்டான். ஆனா அவனுக்கு உள்ளத்துல எப்படியாவது இந்த இன்சான் அல்லாஹ்வுக்கு கோபப்படுத்தணுங்கிற ஒரு பொறாமை கூட இருந்தது. அதனால ஷைத்தா என்ன செஞ்ச, வஸ்வஸா ஏற்படுத்தி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மரத்தின் பக்கம் நெருங்க செய்தான். மரத்து பக்கத்துல வந்தாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, சுத்தி சுத்தி, ஆகா அவ்வளவு அழகா இருக்குது, மரமே இவ்வளவு அழகா இருந்தா அதனுடைய கனி இவ்வளவு அழகா இருக்கும், குரங்கு கதை கேட்டது மாதிரி அப்படித்தானே நவா பழ கதை ஞாபகம் வருதுங்களா? இப்ப அவ்வா அலைஹிஸ்ஸலாம் டக்குன்னு அந்த கனியை பிடிச்சு பறிச்சு வாயில வச்சுட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யல, அல்லாஹ் நம்ம தடுத்தானே அப்படிங்கறத யோசிக்கல. கனியை பறிச்சு வாயில வச்சுட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யல, அல்லாஹ் நம்ம தடுத்தானே அப்படிங்கறத யோசிக்கல. கனியை பறிச்சு தங்களுடைய வாயில வச்சு கடிச்சுட்டாங்க. பார்த்தா ருசியும் சுவையும் அவ்வளவு அழகா இருந்தது. ஆஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட பக்கத்துல போயிட்டு வந்தவங்க அஹ்வா அலைஹிஸ்ஸலாத்துல பக்கத்துல வந்துட்டு இந்த காட்சியை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. அல்லாஹ் தடுத்த மரம், அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு கனி அப்படியே கையில எடுத்து பார்த்து கொஞ்ச நேரம் அப்படி ரெண்டு பேருமே என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த அம்மா சரி பாதி சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவருக்கு தண்ணீர் சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டான். நடக்குது நீங்க நடைமுறையில, புளிப்பா இருந்தாலும் சரி இனிப்பா இருந்தாலும் சரி, தான் அனுபவிச்சதுல தன்னுடைய துணையார என்ன செய்யறது, இமம் பையவும் பெறவனும் அது மாதிரி என்ன செய்யறது, ஓட்டி விடுறது இருக்கு இல்லையா, அது மாதிரி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பயந்துகிட்டு ஆகா செய்யக்கூடாத செஞ்சுட்டோமே யோசிக்கக்கூடிய நேரத்துல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் நீங்களும் கொஞ்சம் சோதிச்சு பாருங்க, அவங்க வாயில வச்சுட்டாங்க, அவங்களும் வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரை என்ன நிலை இருந்தீங்களா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு எவ்வளவு நாள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சொர்க்கத்துல, ஒரு நாள் கூட கழிவு வந்ததே இல்லை. சொர்க்கத்துல கழிவுங்கிறதே கிடையாது, எவ்வளவு வேண்டாலும் சாப்பிடலாம். குழு உஷரப்பு அல்லாஹ் நமக்கு சொல்றான், குழு உஷரப்பு வலா துசரிப்பு, உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனா வீண் விரையும் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப நாம நம்முடைய பூபியால் என்ன செய்யறோம், நம்ம அளவுக்கு அதிகமாகவோ அல்லது நிறைய எடுத்து வச்சுட்டு என்ன செஞ்சோம், சர்வசாதாரணமா அது எவ்வளவு மெகனத்தோட எவ்வளவு கஷ்டத்தோட அந்த பண்டாரி 4 மணிக்கு அந்திரிச்சு உங்களுக்காண்டி 6 மணி 7 மணிக்கு எல்லாம் சுட சுட இட்லி கொண்டு வர்றாரு, எவ்வளவு தியாகம் செஞ்சு அதுக்கு செய்யறாங்கிறது நம்ம யோசனை பண்றது இல்ல, என்ன புளிக்குது இனிக்குது ஹார்டா இருக்குது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடும். நேத்தல ஒருத்தர் ஒரு இஷாவில் ஒருத்தர் சொன்னாரு, எங்க என்ன சப்பாத்தி போட்டிருக்கீங்க, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ரேஷன் மாவை கொண்டு வந்து போட்டுட்டீங்களான்னு கேட்கிறாரு. நல்லா பாதுகாக்கிறவர் தெரியாம சொல்றாரு, ஆனா அந்த மாவை நாங்க இந்தியால இருந்து கொண்டு வந்து ஆசீர்வாத மாவு, நாம வாங்கக்கூடிய நாம வீட்டுல சாப்பிடக்கூடிய விஷயத்தை விட நாங்க எங்களால ஹாஜிகளுக்கு எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்கணும் நினைக்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நேரம் சாப்பாட்டுலயுமே ஹாஜிகள் சந்தோஷப்படணும், நம்மளோட ஊருடைய சாப்பாடு சாப்பிடணுங்கிறத அவங்களுக்கு நிதர்சனமா கொடுக்கணுங்கிறதுல நாங்க ரொம்ப கௌரவமா இருக்கிறோம். ஆனா சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய வாடா இருக்குறது குழு சுரப்பு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துசரிப்பு வீண் விரையும் செய்யாதீங்க, இன் அல்லாஹ் லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரையும் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிப்பதில்லை விரும்புறதில்லை, அதுல பறக்கத்து இல்லாம போயிடும். நீங்க நம்மகிட்ட காசு இருக்குது அல்லது நம்மகிட்ட அதிகாரம் இருக்குதுங்கிறத நீங்க மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அல்லாஹ் கொடுக்கறது மாதிரி கொடுத்து என்ன செஞ்சிருவான், கடைசியில பறக்கத்தை எடுத்துருவான், உங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாதுங்கிறது தான் வருமே வழியே மன நிறைவு கிடைக்காது. அதனால ஞாபகம் வைங்க, இன்ஷாஅல்லாஹ் உணவுடைய விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருக்கணும், பேணிக்கையாகவும் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது குறை சொன்னதே கிடையாது, ஏ இது இன்னைக்குது ஏ இது புனிக்குது இல்ல இல்ல, அஹப்ப அக்கல வைதா கரிக தரக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டுடைய முறையை புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டை குறை சொன்னதே கிடையாது, பிடிச்சிருந்தா அக்கல விரும்பினா சாப்பிடுவாங்க, வைதா கரிக பிடிக்கல அப்படின்னு விட்டுருவாங்க, எனக்கு பிடிக்கல இன்னொருத்தருக்கு பிடிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பாலிசி என்னன்னு சொன்னா, உணவுங்கிறது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது, அதை குறை சொல்றதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது, நம்ம பணமா இருக்கலாம் நம்ம காசா இருக்கலாம் நம்முடைய உழைப்பாக இருந்திருக்கலாம், ஆனா உணவுண்டு வருகின்ற பொழுது அதுல எத்தனை மெகனத் எவ்வளவு உழைப்பு அதுல உழைக்கப்பட்டிருக்கிறது, யாராருடைய கஷ்டங்கள் அங்க இருக்கிறது. நான் ஈஸியா சொல்லிட்டு போயிருவேன் இன்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி சொல்லும் பொழுது அத்தனை பேருடைய உழைப்புகளும் அங்கே உதாசீனப்படுத்தப்படுகிறது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுடைய விஷயத்துல ஒரு நாளும் குறை சொன்னதில்லை, பிடிச்சிருந்தா சாப்பிடுவாங்க, தனக்கு பிடிக்கலைன்னா விட்டுருவாங்க. அதனுடைய பாலிசி என்னவென்று சொன்னால், எனக்கு பிடிக்காதது இன்னொருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு இனிப்பா பிடிக்கும், ஒருத்தருக்கு கசப்பும் புளிப்பும் பிடிக்கும், அவர் சாப்பிடுவாரு, நீ என்ன எனக்கு பிடிக்காது நீ சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாலிசியாக இருக்கிறதுனால நாம வீட்டிலயுமே இந்த தருத்தீப்பை ஏற்படுத்த வேண்டும், இந்த பழக்கத்தை கொண்டு வரணும். ஆகையினாலே உணவுடைய விஷயத்துல கவனமா இருக்கணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்து சொர்க்கத்துல அல்லாஹ் உண்ணுங்க பருங்கன்னு சொன்னா
ஆனா கழிவு என்பதே கிடையாது. என்ன செஞ்சிடும், சாப்பிடுறது சாப்பிடுறது பூரா வேர்வையாக போயிடும், வேர்வையாக அல்லாஹ் ஆக்கிடுவான், கழிவே கிடையாது. இப்ப இந்த கனியை சாப்பிட்ட உடனேயுமே இவன் ரெண்டு பேர்த்துக்குமே என்ன செஞ்சு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஒதுக்கும் இடத்தை தேடினாங்க, அன்னைக்கெல்லாம் அது தேவையே இல்லாம இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரையில இன்னொரு விஷயம் என்ன இருந்துச்சு சரிங்களா, நம்ம இந்த நெகக்கண்டு இருக்கு பாருங்க, இந்த நெக மாதிரி உடம்பு பூராவே இருந்துச்சு, ஒரு தனி ஒரு ஜாக்கெட் போட்டது மாதிரி. இப்ப நெகக்கண் வந்து இவ்வளவு சின்னதா வந்து இருக்குது, இது நம்ம உடல்ல தானே இருக்குது, எவ்வளவு பாலிசியா, எவ்வளவு அழுக்குப்படாம, எவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்களா, இது மாதிரியே உடம்பு பூரா மறைச்சிருக்கு, சதையாக இல்லையா. அப்ப அங்கே அதனால தனியா ஒரு டிரெஸ் தேவையில்லை, நம்ம நம்முடைய அங்க அவயங்களை மறைத்துக் கொள்ளக்கூடிய அழகு தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. எப்ப சாப்பிட்டாங்களோ அது அப்படியே சுருங்கி இங்க வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப அவுரத்தை மறைப்பதற்கும் நமக்கு துணி தேவைப்பட்டுச்சு. ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, வைத்த கலக்கிச்சு போய் தங்களுடைய உபாதையை கழிப்பதற்கு இடம் தேடினாங்க. பிறகு பார்த்து அப்புறமேற்ற யோசிக்கிறாங்க, அவுரத்து தெரியும், தங்களுடைய மர்மஸ்தனம் தெரியுது, அதை மறைக்கிறதுக்காக வேண்டிய இலையின் பக்கம் போய் செஞ்சாங்க. அல்லாஹ் அவர்களது அறிவு செஞ்சாங்க, நீங்க செய்யக்கூடாதது என்ன செஞ்சிட்டீங்க, செஞ்சிட்டீங்க. ஆகையினால உங்களுக்கு இனிமேல் இங்க இருக்கக்கூடிய இடம் இல்லை, நீங்க இருக்கக்கூடிய இனி இடம் உலகமாக இருக்கிறது, ஆகரத்துக்கிறது, ஆகரத்து இல்ல சொர்க்கம் இல்ல, நீங்க துனியாவுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு மலையில இறக்கி விட்டதாகவும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை இந்த வரக்கூடிய நம்ம இந்த அரபாவுடைய மைதானத்துல இறக்கி விட்டதாகவும் ஹதீஸ்ல வருகிறது. எங்க இங்கன்னு பாத்துக்கோங்க, நாம 5000 கிலோமீட்டர் பிளேட்ல பறந்து வந்திருக்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில இருக்கிறாங்க, ஹவாலிஸ்லாம் இங்க இருக்கிறாங்க, இப்ப எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க, நடந்து 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 அப்படியே வந்து இந்த மைதானத்துல வந்து இருவரும் சந்தித்துக் கொண்டாங்க. இந்த இடத்துல வந்து சந்தித்துக் கொண்டதுனால சொர்க்கத்துல பார்த்தாங்க, அதுக்கு முன்னாடி தனித்தனியா இறக்கி விட்டது, பின்னால ரெண்டு பேருமே சந்திக்கல. இந்த இடைப்பட்ட காலத்துல பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனியா இருந்தாங்கல்ல துனியால, வந்து அவங்க 40 வருட காலங்களா வானத்தை ஏறெடுத்தும் பார்க்கலையாமா, நாம செய்யக்கூடாத தடுத்ததை நம்ம அல்லாஹ் தடுத்ததை நாம என்ன செஞ்சிட்டோம், செஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு அழுது தரீக் Thank you.
இல்ல யூடியூப்ல போட்டு உங்க போன் நம்பர்ல ஏதாவது மெசேஜ் அரப்பாவுடைய மைதானங்களா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த மலைக்கு பேரு ஜபலே ரஹ்மத் சொல்லுவாங்க. ஜபலே ரஹ்மத் பொருந்திய மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலையை. இங்கதான் வந்து ஆதம் அலி இஸ்லாம் ஹவ்வா அலி இஸ்லாம் சந்திச்சுட்டு பிறகு இந்த மேல ஒரு தூண் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா வெள்ள, அந்த இடத்துல வச்சுதான் நபி ஆதம் அலி இஸ்லாம் துவா செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப நான் அதெல்லாம் நான் சொன்னா வயலும் நபே நீ எங்க பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொன்னா நாங்க நஷ்டவாளர்கள் ஆகிறோம் அப்படின்னு துவாசி கேட்டுட்டே இருந்ததுனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களுக்கு அரபால இந்த பாவ மன்னிப்பு கொடுத்த இடம் அந்த அந்த மேல தூண். இந்த சின்ன கட்டடம் இருக்கு உங்களுக்கு கல்வி, இதுல ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணறுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க அரபாவுக்கு வந்து ஒரு சிந்து தொழுதா ஒரு சரித்திரம் சொல்லப்படுது. ஹஜ்ஜா நபி ஸல்லல்லாஹு ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க. ஹஜ்ரி பத்துல ஹஜ்ஜத்துல் விதான் சொல்லுவாங்க. அந்த ஹஜ்ஜை ஹஜ்ஜத்துல் விதா, அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் அதே அரபா நாள்ல ஒன்பதாவது நாள்ல கூடியிருந்த சகாபாக்களுக்கு மத்தியில இந்த இந்த கல் இருக்கு பாருங்க. ஒரு பாறைக்கு மேல இன்னொரு பாலை தூக்கி வச்சிருக்காங்க சின்னதா. ஒரு பாறைக்கு மேல இன்னொரு பாறை எல்லாம் சொல்லிட்டு இந்த நாள் முக்கியமானது. நான் ஓனைத்து மத்த ஓரசம் தரங்க உத்தர கோச தாவன் தரப்ப நம்ம கடை இருந்து ஒரு மனிதரும் ஒரு மனிதரை விட சிறந்தவர் ஆ சல்லக உத்தர கோச சல்லக லெஃப்ட் சைடு மாவே எக சத்ரி சகா தர்க துகான் ரங்கி சொல்லிட்டு சொல்லி ஓகே. அந்த கடைசி இறுதியில அந்த பயான்ல சொன்னாங்க பல்லிகு அன்னி வலவு ஆயா பல்லிகு அன்னி வலவு ஆயா. என்னிடம் இருந்து ஒரு சின்ன விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருந்தாலும் அது பிறருக்கு சொல்லிருங்க, உங்களோட வச்சிராதீங்க. இதுதான் தீன் இஸ்லாம். அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடியதுங்கிறது எதனாலேயும் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் கடைசியில கடைசியில சொல்லிட்டு போன விஷயம் என்னன்னு சொன்னா முஸ்லிம்கள் அனைவருக்கும் பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடம் இருந்து ஒரு சின்ன விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தாலும் அதை உங்களோட வைக்காதீங்க, என்ன செய்யுங்க பிறருக்கும் அதை சொல்லி கொடுத்து விடுங்கள், அதுதான் மார்க்கம். இஸ்லாம்ங்கிறது உங்களோட முடிஞ்சு போகக்கூடாது, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியர்களும் அந்த இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சு இது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை ஃபர்ல் கடமை சுன்னத்து வாழ்வினுடைய வழிமுறை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இப்போ அந்த நேரத்தில் கூடியிருந்த சஹாபாக்கள் சொல்லப்படுது 124,000 சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்கு வந்தவங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அரபாவில் இருந்தவங்க 100,000 மேலே சஹாபாக்கள் ஆண்கள்லையும் பெண்கள்லையும் வாலிபர்கள்லையும் சிறார்கள்லையும் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு முழுசு மக்கா மதீனாவில் பார்த்தீங்கன்னா 10,000 சஹாபாக்களுடைய கபர்கள் தான் இருக்குது, வெறும் 10,000 சஹாபாக்களுடைய கபர். இப்போ என்ன செஞ்சாங்க, எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயான் சொல்லி அரபா முடிஞ்சு ஹஜ்ஜுக்கு முடிஞ்சதோ அப்படி அப்படி தங்களுடைய வாகனங்கள் இருந்த திசைகளுக்கு சஹாபாக்கள் துணியாவும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டும். அந்த இதுல இருந்து அவங்களுடைய தியாகங்கள் இன்னைக்கு உலகம் பூரா இஸ்லாம் பரவி இருக்கிறதுன்னு சொன்னா அவங்களுடைய நம்ம கேரளாவில் பார்க்குறோம் ஒரு சஹாபாக்கள் இருக்கிறாங்க, நம்ம மெட்ராஸ்ல பார்க்குறோம் ஹமீம் அன்சார் அலிசார், அவங்க இப்படியா ஒவ்வொரு திசைக்கும் சீனாவுக்கு ஒரு பக்கம் சைனாவுக்கு ஒரு பக்கம் கிட்ட இப்படியாக பல பூமி அனைத்துக்கும் சஹாபாக்கள் சென்றதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு தீன் ஈமான் பரவும் செய்யப்பட்டுச்சு. இது முக்கியமான இடமாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே ஒரு துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். துவா செஞ்சுட்டு தக்குன இந்த படி வழியாக சீக்கிரமாக ஏறி அந்த தூணை தொட்டுட்டு ஒரு சின்ன துவா ஓதிட்டு அப்படி மனசுக்குள்ளே நீந்து வச்சுட்டு வந்துருங்க. தங்களுடைய பாவம் யாரில் எப்படி ஆதம் அலி சொல்லத்துக்கு பாவத்தை மன்னிச்சிங்களோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் தெரிஞ்சு தெரியாமல் பாவம் செஞ்சிருப்போம், எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடும் தான் அவங்களுடைய மரணத்தை சொல்லிட்டு நீந்து அப்படி வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم لك الحمد ولك الشكر يا الله يا رحمن يا رحيم. آمين. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد بارك وسلم عليه. آمين. اللهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم شرفنا بالتقوى ودمنا بالعافيه وارزقنا الجنه يا رب العالمين. آمين. اللهم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين
المتقين إماما. اللهم افتح لنا أبواب الخير وأبواب البركة وأبواب الرزق وأبواب الأفيال. اللهم بارك لنا في معاملاتنا، اللهم بارك لنا في تجاراتنا، اللهم بارك لنا في بيوتنا. اللهم بلغ مرادنا ومراد المسلمين وفق لحاجاتنا وحاجات المحتاجين. اللهم يسر أمورنا وأمور الدنيا والآخرة، إنك على كل شيء قدير. اللهم ربنا ربي ارحمهما كما ربيانا صغارا. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. மேலே ஏறக்கூடியவங்க சீக்கிரமா பார்த்து ஏறிட்டு சீக்கிரமாகவே இறங்கிடுங்க.